மாடி கட்டடத்தில் அதி பயங்கரமான கொலைகள் நடந்தன. இந்த கொலைகளுக்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை. முன்விரோதம் காரணமாக இந்த கொலைகள் நடந்துள்ளதா என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சென்னையில் அடிக்கடி நடக்கிறது என்று மக்கள் கூறுகின்றனர். மேடம் சொல்லுங்க மேடம் ஏன் இப்படி பேசாம அமைதியா இருக்கீங்க சார் இவன் பேர் சிவகுமார் லிஃப்ட் ஆபரேட்டர் லிஃப்ட் கனையாச்சு ரெண்டு வாட்டி கரண்ட் போச்சு அப்புறம் ஸ்டக்கும் ஆயிடுச்சு ஸ்ட்ரக் ஆவறது காரணம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் சார் அத நான் சரி பண்ணிட்டேன் எப்போ இந்த மாதிரி நடக்குமா நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இங்க இருக்குறவங்க எல்லாம் சொன்னாங்க சரி நீ போ சரி இந்த லிஃப்ட்ல இருந்த நாலு பேர் யார் எதுக்கு அவங்க இங்க வந்தாங்க யார பாக்க ஃபிரோஸ் ஏ ஃபிரோஸ் ஆ என்னன்ன தம்பி டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது இந்த மாசம் 20ஆம் தேதியோட அக்ரிமென்ட் டேட் முடியுது என்னப்பா முடிச்சிடலாம்ல இல்லனா கொடுத்த பணமும் போய்டும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் முடிச்சிடலானே சொன்ன நாளைக்கு முன்னாடி அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் சரியா அது போதும் பட்டா ஆ அப்புறம் பார்க்கலானே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ஃபிரோசே வாங்களானு முடி பண்ணிட்ட போல இருக்கு அருமையான இடம் ஃபிரோசே விட்றாத அட்டா தங்களது கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணாடா கண்டப்படி கட்டிப்பூடிடா பால் எடுத்துட்டு வரட்டுமா எத்துனவா ஐயே அப்படியே விஜய் நினைப்பு தாடி வச்சா அவரும் என்ன மாதிரி தான் இருப்பாரு செருப்பு என்னடி இழுச்சுக்கிட்டு வந்து நிக்கிற இதுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல கட்டி ஊடி கட்டி ஊடிடா கண்ணால பாக்கத்துக்கு அப்படியே விஜய் மாதிரி தான் இருக்கிறனும்
There is no such happiness as highest happiness in the world. They have to enjoy every happiness that comes on our way. என்னடி இது? அதிகமா கிடைக்கிற சந்தோஷத்துக்காக காத்திருக்காம நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சு முன்னோக்கி போனோம். மேட்டர் நல்லாதான் இருக்கு, ஆனா இது படிக்கிற ஆம்பளைங்க உன கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைக்கட்டும், அது படிக்கிறவன் மனசை பொறுத்து இருக்கு. டெய்லி எஃபில இது போல போஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேண்டுதலா? இது பாரு ஆசினா, காலையில என் மெசேஜ்க்காக இந்த உலகத்துல நிறைய பசங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தவங்களும் நான் அவங்களுக்காக அனுப்பின மெசேஜ் நினைச்சு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு லைக்ஸ் வரும்னு நீ பாத்துட்டே இரு. பாத்தியா, ஏதோ ஒரு ஜொல்லு லைக் போட்டு ஆரம்பிச்சிட்டான். என்னடி என்னாச்சு? வேக் அப் கால். என்னங்க ஏற்கனவே லேட் ஆயிடுது, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வாங்கோ. கேக்குறதா? கேட்டுட்டு தான் இருக்கேன். இதோ போறேன். அப்பா கூட நீ வரியா? வாடா தம்பி. என்ன மாமி, கோலம்லாம் பலமா இருக்கு. சாமி, பேப்பரோட பணம் பேலன்ஸ் இருக்கு, எடுத்துருவோம். சரி. ஐயோ, பேப்பரை திறந்தாலே ஒரே ஆக்சிடென்ட் நியூஸ் தான் இருக்கு. நீங்க இந்த டிராஃபிக் நடுவில் தானே காலையில் சைக்கிளை ஓட்டிட்டு வரீங்க? ஆமா. ரோட்ல இதில் குழிங்க வேற. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களை யார் பார்த்துக்கிறது? ஷாக்கா நீங்கள்ல, அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து ஒரு பாலிசி எடுங்க. ஐயோ சாமி, உங்க கருணா கால எதுவும் சொல்லி தொலைக்காதீங்க. நீங்க பேப்பரோட பணத்தை தரலனாலும் பரவாயில்ல. அதுக்கு இல்ல, நான் உங்க போகலையா? அந்த போறேன். இந்தாங்க, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலங்காத்தால என்னெல்லாமோ சொல்றாரியா. அப்பா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து என்னோட கிளாஸ் மானிட்டர் யாரு தெரியுமா? யாரு? நான் தான்ப்பா. அப்படியா? ஆ, என்ன பாட்டி கேட்டிங்களா? என்னப்பா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் மானிட்டர் இவளாம். அப்படியா? வெரி குட் கேர்ள். நீங்க மானிட்டர் ஆயிருக்கீங்களாப்பா? அப்பா படிச்சது தமிழ் மீடியம்டா செல்லம். நான் படிக்கும்போது இந்த மானிட்டர்லாம் கிடையாது, வெறும் லீடர் தான். ஒரு வாட்டி கிளாஸ் லீடர் ஆயிருக்கேன், ஆனா அப்பா அந்த அளவுக்கு பிரைட் இல்லம்மா. அப்பா, கண்மணிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், கடைக்கு வரேன்ட்டு இங்கே போயிட்டு இருக்கா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுனா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும். வந்துடுறேன்ப்பா. வணக்கம் தாமஸ்ண்ணா. ஆ, வாங்க சாமி. ரெண்டு பாக்கெட்டு பால். சரி. அப்புறம் பழம் கொடுங்க. பிஸ்கட் இருக்கா? ஆ, இருக்கு. அது ஒரு பாக்கெட்டு. சரி. அப்புறம் நான் சொன்னது என்னாச்சு? பிஸ்கட் தானே, இதோ தந்துடுறேன். அது இல்லைண்ண. அப்புறம் இப்போனா பாலிசி? ஏன் சாமி, உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா? காலங்காத்தால் வந்து இன்சூரன்ஸை போடுங்க, ஆளை கொண்டு. ஏன் சார், இந்த பாலிசி எடுத்தோன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா நீங்க ஒன்னு எடுத்துக்கோங்க, ஏன்னா பொருளை இவங்கிட்ட தானே வாங்குறீங்க. வாய்ப்பு இருக்கு.